வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாம்பே அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க. அல்வா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் 1 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கறேன். அது கூட 2 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சு விட்டுறலாம். நல்ல தண்ணியா இருக்கணும். அது மாதிரி நல்லா கரைச்சிரலாம். இது பாருங்க, இந்த மாதிரி தண்ணியா இருந்தாதான் கடாயில ஒட்டாம வரும். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நான்ஸ்டிக்காவோ இல்லை அடிப்பகுதி நல்லா தடிசாக இருக்க மாதிரி வச்சுக்கலாம். 1 கப் சோள மாவுக்கு நான் 1.5 கப் சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் இனிப்பு நல்லா வேணும் அப்படின்னா 2 கப் சர்க்கரை கூட சேர்க்கலாம். இப்போ 1.5 கப் சர்க்கரையை இந்த கடாயில் சேர்த்துட்டேன். தண்ணி இந்த சர்க்கரை முழுகிற அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சர்க்கரை முழுகிற அளவுக்கு ஊற்றுறேன். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டு கொதிக்க விடலாம். கொஞ்ச நேரம் கொதிச்சா போதும். நல்ல பாகுபதம் வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதோட 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்க்கலாம். நான் ஏலக்காவை சர்க்கரையோட சேர்த்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதுலேருந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது தண்ணியில் கரைச்சி வச்ச அந்த கார்ன்ஃப்ளவரையும் இதோட சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் கலரிட்டே இருக்கணும். அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் கார்ன்ஃப்ளவர் நல்லா கட்டியாக ஆரம்பிக்கும். நம்ம கலரிட்டே இருப்போம் கைவிடாமல். இது மாதிரி கட்டியாக தொடங்கிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் இது ஃபுல்லாகவே கட்டி ஆகிடும். இந்த ஸ்டேஜில் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலரை தண்ணியில் கொஞ்சம் கரைச்சி இதோட சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு 10 முந்திரி பருப்பையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரி விடலாம். இது மாதிரி கலரி விடுங்க. இப்போது 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து நல்லா கலரி விடலாம். கலரி விடும்போது இடையில இடையில கொஞ்சம் நெய் சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டே இருக்கணும். நான் ஒரு 5 ஸ்பூன் வரைக்கும் நெய் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம விட்ட நெய்லாம் தனியாக பிரிஞ்சு வரணும். அதோட அல்வாவும் கடையோட ஒட்டாமல் பாருங்கள் இந்த மாதிரி தனியாக வரணும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது நான் ஒரு பிளேட் எடுத்துருக்கேன். அதில் நெய்யை தடவி விட்டுக்கலாம். தடவி விட்டதும் நம்ம அல்வாவை இதில் ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா பரப்பி விட்டுடுங்க. இது மாதிரி பரப்பி விட்டுட்டு ஒரு 1/2 ஹவர் அப்படியே விட்டுடலாம். இப்போ நல்லா கட்டிடுச்சு. இப்போ இது வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ மாற்றிட்டோம். நமக்கு விருப்பமான ஷேப்பில் இது தனித்தனி பீஸாக போட்டுக்கலாம். இப்போ பீஸ் போட்டு எடுத்துட்டோம். இவ்வளோதாங்க நம்மளோட பாம்பே கடாச்சி அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.